வணக்கம். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்தியாவிலிருந்து பயணிகள் அமீரகம் பெற விதிக்கப்பட்ட தடை மேலும் 10 நாட்கள் நீடிப்போம். இந்தியாவில் வைரஸின் 2வது அலை காரணமாக இந்தியாவிலிருந்து வரும் பயணிகள் அமீரகத்துக்கு நுழைய அமீரக அரசு விதித்திருந்த 10 நாட்கள் தடையானது வரும் மே மாதம் 4ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் இந்த தடையானது மீண்டும் 10 நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக பிமாலிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மே மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் எரிபொருள் விலைகளின் விலைகள். மே மாதத்துக்கான எரிபொருள் விலைகள் சூப்பர் 98. பெட்ரோலின் விலையானது தற்பொழுது ஒரு லிட்டருக்கு 2.29 dirham என்று விற்கப்பட்டு வந்த நிலையில் மே மாதத்தில் ஒரு லிட்டருக்கு 2.30 dirhamாக சற்று உயர்த்தப்பட்டுள்ளது. இஸ்பெஷல் 95 தற்பொழுது ஒரு லிட்டருக்கு 2.17 dirham என்று விற்கப்பட்டு வந்த நிலையில் மே மாதத்தில் ஒரு லிட்டருக்கு 2.18 dirham சற்று உயர்த்தப்பட்டுள்ளது. டீசல் ஏப்ரல் மாதத்தில் 2.22 dirhamாக விற்கப்பட்டு வந்த நிலையில் மே மாதம் முதல் லிட்டருக்கு 2.17 dirhamாக குறைக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழையினால் குடியிருப்பாளர்கள் மகிழ்ச்சி. மழை மேலும் நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றைய வைரஸ் தொடர்பான கணக்கு எடுப்பின்படி 1961 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருந்தது. 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தனர். வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் அமீரகத்திடமிருந்து 12 ஆக்சிஜன் டேங்கர்கள் பெற்ற இந்தியா. அமீரகத்தில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை, மக்கள் மகிழ்ச்சி. இன்று 5 வேளை தொழுகை நடைபெறும் அமீரகத்தின் 200 வருட பழமையான மசூதி. துபாய் காவல்துறையின் சலஞ்ச், சிறந்த ஐடியா கொடுப்பவர்களுக்கு 25,000 dirham சன்மானம். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.6 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 54.27 புள்ளிகள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஐக்கிய அரபு அமீரகம் பற்றிய இன்னுமொரு புதிய தகவலோடு உங்களை சந்திப்போம்.